வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவிலேயே அதிகமாக விவசாயம் செய்யக்கூடிய 10 மாநிலங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்மளோட அந்த லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கக்கூடிய மாநிலம் பஞ்சாப். பஞ்சாபோட தலைநகரம் சண்டிகர். இம்மாநிலத்தோட ஒட்டுமொத்த மக்கள் தொகை சுமார் 3 கோடிக்கும் அதிகம். பஞ்சாப் பரப்பளவு மற்றும் மக்கள் தொகை அடிப்படையில் மிகச்சிறிய மாநிலமாக இருந்தாலும், நம்ம இந்தியாவிலேயே கற்றறிந்த விவசாயிகள் அதிகமாக வாழும் மாநிலம் பஞ்சாப் தான். அது மட்டும் இல்லாமல், இந்தியாவிலேயே விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் மற்றும் பொருளாதார நிலையில் உயர்ந்த நிலையில் பஞ்சாப் விவசாயிகள் இருக்காங்க. பஞ்சாபோட ஒட்டுமொத்த உள்மாநில உற்பத்தியில் விவசாயத்துறை 25% பங்களிப்பு அளிக்குது. அதாவது 161,000 கோடி அளவுக்கு பஞ்சாப் விவசாய பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. நம்ம இந்தியாவில் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்த ஒரு சில மாநிலங்களில் பஞ்சாபும் ஒன்றாக இருக்கு. பஞ்சாபின் உணவு உற்பத்தியில் கோதுமை முக்கிய பங்கு வகிக்குது. இந்தியாவிலேயே 2வது அதிகமாக கோதுமை உற்பத்தி செய்யும் மாநிலம் பஞ்சாப் தான். மேலும் அரிசி, பால் பொருட்கள், பருத்தி, மக்காச்சோளம், பார்லி போன்றவை பஞ்சாபின் மிக முக்கிய விவசாய உற்பத்தி பொருட்களாக இருக்கு. நம்பர் 9, ராஜஸ்தான். ராஜஸ்தானோட தலைநகரம் ஜெய்ப்பூர். இம்மாநிலத்தோட ஒட்டுமொத்த மக்கள் தொகை சுமார் 8 கோடிக்கும் அதிகம். நம்ம இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான் தான். ராஜஸ்தானோட பெரும் நிலப்பரப்பு பாலைவனமாகவும் வறண்ட நிலப்பரப்பாகவும் இருக்கு. இம்மாநிலத்தோட விவசாயத்திற்கான முக்கிய நீர் ஆதாரமாக லூனி ஆறும் அதன் துணை நதிகளும் இருக்கு. ராஜஸ்தானோட ஒட்டுமொத்த உள்மாநில உற்பத்தியில விவசாயத்துறை 26% பங்களிப்பு அளிக்குது. அதாவது 239,000 கோடி அளவுக்கு ராஜஸ்தான் விவசாய பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. இம்மாநிலத்தோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 44% பேர், அதாவது 3,52,00,000 பேர் விவசாயிகளாக இருக்காங்க. நம்ம இந்தியாவிலேயே 2வது பெரிய பால் பொருட்கள் உற்பத்தியாளர் ராஜஸ்தான் தான். மேலும் பால் பொருட்கள் முத்து திணை, நிலக்கடலை, ஆலிவ், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், கோதுமை போன்றவை ராஜஸ்தானின் மிக முக்கிய விவசாய உற்பத்தி பொருட்களாக இருக்கு. நம்பர் 8, தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை. இம்மாநிலத்தோட ஒட்டுமொத்த மக்கள் தொகை சுமார் 8.5 கோடி. தமிழ்நாட்டில் விவசாய தொழில் என்பது பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பாரம்பரிய தொழிலாக இருந்து வருது. கடந்த சில தசாப்தங்களாக தமிழ்நாட்டில் உலகமயமாக்கலின் எதிர்வினையாக தொழில் மற்றும் சேவைத்துறையின் பங்களிப்பு அதிகரித்து விவசாயத்தின் வளர்ச்சி குறைந்து வருது. பருவமழை பொய்ப்பு, நிலத்தடி நீர்மட்டத்தின் குறைவு, விவசாய விளைபொருட்களுக்கு ஏற்ற விலையின்மை மற்றும் கடன் தொல்லை காரணமாக தமிழ்நாட்டில் பெருமளவிலான விவசாயிகள் விவசாயத்தை கைவிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயத்துறை 13% பங்களிப்பு அளிக்குது. அதாவது 252,000 கோடி அளவுக்கு தமிழ்நாடு விவசாய பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. இம்மாநிலத்தோட விவசாயத்திற்கு காவிரி, பவானி, தாமிரபரணி, வைகை, பாலாறு, செய்யாறு, அமராவதி போன்ற நதிகள் முக்கிய நீர் ஆதாரமாக இருந்து வருது. அரிசி, கரும்பு, பருத்தி, தேங்காய், சோளம், கம்பு, வாழை, நிலக்கடலை, முருங்கை மற்றும் தானிய பயிர்கள் தமிழ்நாட்டின் மிக முக்கிய விவசாய உற்பத்தி பொருட்களாக இருக்கு. நம்பர் 7, மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தோட தலைநகரம் கொல்கத்தா. இம்மாநிலத்தோட ஒட்டுமொத்த மக்கள் தொகை சுமார் 10 கோடிக்கும் அதிகம். மேற்கு வங்காளத்தோட 60% நிலப்பரப்பு வளமான விவசாய நிலமாக இருக்கு. இம்மாநிலத்தோட விவசாயத்திற்கான முக்கிய நீர் ஆதாரமாக கங்கை ஆறும் அதன் துணை நதிகளும் இருக்கு. மேற்கு வங்காளத்தோட ஒட்டுமொத்த உள்மாநில உற்பத்தியில 21% பங்களிப்பை வேளாண் துறை அளிக்குது. அதாவது 263,000 கோடி அளவுக்கு மேற்கு வங்காளம் வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. இம்மாநிலத்தில் 71,00,000 குடும்பங்களுடைய முதன்மை வாழ்வாதாரமாக விவசாயம் இருக்கு. அரிசி, புகையிலை, சணல், வெற்றிலை, காலிஃப்ளவர் உற்பத்தியில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் மேற்கு வங்காளம் தான். மேலும் கோதுமை, உருளைக்கிழங்கு, கரும்பு, மக்காச்சோளம், பருப்பு வகைகள், பார்லி, காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்றவை மேற்கு வங்காளத்தோட மிக முக்கிய விவசாய உற்பத்தி பொருட்களாக இருக்கு. நம்பர் 6, கர்நாடகா. கர்நாடகாவோட தலைநகரம் பெங்களூர்.
இம்மாநிலத்தோட ஒட்டுமொத்த மக்கள் தொகை சுமார் 6,90,00,000. கர்நாடகாவோட ஒட்டுமொத்த நிலப்பரப்புல 20% காடுகளாகவும் மலைகளாகவும் இருக்கு. இம்மாநிலத்தோட விவசாயத்திற்கான முக்கிய நீர் ஆதாரமாக காவிரி மற்றும் கிருஷ்ணா ஆறுகளும் அதன் துணை நதிகளும் இருக்கு. கர்நாடகாவோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 56% பேர், அதாவது 3,86,00,000 பேர் விவசாயிகளா இருக்காங்க. இம்மாநிலத்தோட ஒட்டுமொத்த உள்மாநில உற்பத்தியில 17% பங்களிப்பை விவசாயத்துறை அளிக்குது. அதாவது 2,83,000 கோடி அளவுக்கு கர்நாடகா வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்யறாங்க. இந்தியாவின் ஒட்டுமொத்த காஃபி உற்பத்தியில 70% கர்நாடகாவில் தான் உற்பத்தி செய்யப்படுது. மேலும் அரிசி, ராகி, மக்காச்சோளம், பருப்பு வகைகள், முந்திரி, தேங்காய், கரும்பு, புகையிலை, மிளகாய் மற்றும் தக்காளி உற்பத்தியில் கர்நாடகா இந்தியாவில் முன்னணி மாநிலமாக இருக்காங்க. நம்பர் 5, குஜராத். குஜராத்தோட தலைநகரம் காந்தி நகர். இம்மாநிலத்தோட ஒட்டுமொத்த மக்கள் தொகை சுமார் 7 கோடிக்கும் அதிகம். குஜராத்தின் கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக கால்நடை வளர்ப்பும் பால் பொருட்கள் உற்பத்தியும் இருக்கு. நம்ம இந்தியாவிலேயே அதிக அளவு பால் பொருட்கள் உற்பத்தி செய்யும் மாநிலம் குஜராத் தான். குஜராத்தின் ஜவுளி தொழில் வளர்ச்சியில் அம்மாநிலத்தின் பருத்தி உற்பத்தி முக்கிய பங்கு வகிக்குது. இம்மாநிலத்தோட ஒட்டுமொத்த உள்மாநில உற்பத்தியில விவசாயத்துறை 19% பங்களிப்பு அளிக்குது. அதாவது 3,13,000 கோடி அளவுக்கு குஜராத் வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. கோதுமை, அரிசி, புகையிலை, பருத்தி, நிலக்கடலை, மக்காச்சோளம், பட்டாணி, சப்போட்டா, கொய்யா மற்றும் வெங்காயம் போன்றவை குஜராத்தின் மிக முக்கிய வேளாண் உற்பத்தி பொருட்களாக இருக்கு. நம்பர் 3, ஆந்திரப்பிரதேஷ். ஆந்திராவோட தலைநகரம் அமராவதி. இம்மாநிலத்தோட ஒட்டுமொத்த மக்கள் தொகை சுமார் 5 கோடிக்கும் அதிகம். வங்காள விரிகுடாவின் மிக நீண்ட கடல் எல்லையை கொண்ட இம்மாநிலம் மீன்பிடி மற்றும் கடல்சார் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்காங்க. இந்தியாவின் ஒட்டுமொத்த இறால் உற்பத்தியில 70% ஆந்திராவில் தான் உற்பத்தி செய்யப்படுது. இம்மாநிலத்தோட ஒட்டுமொத்த உள்மாநில உற்பத்தியில 34% பங்களிப்பை விவசாயத்துறை அளிக்குது. அதாவது 3,30,000 கோடி அளவுக்கு ஆந்திரா வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. ஆந்திராவோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 55% பேர், அதாவது 2,75,00,000 பேர் விவசாயிகளாக இருக்காங்க. அரிசி மாநிலத்தின் முதன்மை விவசாய உற்பத்தி பொருட்களாக இருக்கு. மேலும் கரும்பு, பருத்தி, மா, புகையிலை, பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்றவை ஆந்திராவின் மிக முக்கிய விவசாய உற்பத்தி பொருட்களாக இருக்கு. நம்பர் 3, மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷோட தலைநகரம் போபால். இம்மாநிலத்தோட ஒட்டுமொத்த மக்கள் தொகை சுமார் 8 கோடிக்கும் அதிகம். மத்திய பிரதேஷ் நம்ம இந்தியாவிலேயே 2வது பெரிய மாநிலமாக இருக்காங்க. இம்மாநிலத்தோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் 30% வனப்பகுதியாக இருக்கு. மத்திய பிரதேஷோட விவசாயத்திற்கான முக்கிய நீர் ஆதாரமாக நர்மதா மற்றும் தபதியாரும் அதன் துணை நதிகளும் இருக்கு. இம்மாநிலத்தோட ஒட்டுமொத்த உள்மாநில உற்பத்தியில 40% பங்களிப்பை விவசாயத்துறை அளிக்குது. அதாவது 4,09,000 கோடி அளவுக்கு மத்திய பிரதேஷ் வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. இம்மாநிலத்தோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 65% பேர், அதாவது 5,52,00,000 பேர் விவசாயிகளாக இருக்காங்க. பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி இம்மாநிலத்தின் முதன்மை விவசாய உற்பத்தி பொருட்களாக இருக்கு. மேலும் கோதுமை, சூரியகாந்தி, சோயாபீன்ஸ் மற்றும் மக்காச்சோளம் போன்றவை மிக முக்கிய விவசாய உற்பத்தி பொருட்களாக இருக்கு. நம்பர் 2, உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷோட தலைநகரம் லக்னோ. இம்மாநிலத்தோட ஒட்டுமொத்த மக்கள் தொகை சுமார் 22.5 கோடிக்கும் அதிகம். நம்ம இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேஷ் தான். கங்கை நதியின் வளமான நிலப்பரப்பும் மரபணு மாற்றப்பட்ட விதைகளின் பயன்பாடும் இம்மாநிலத்தின் விவசாயத்துறையின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்கு. இம்மாநிலத்தின் பெரும்பான்மையான மக்களின் வாழ்வாதாரமாக விவசாயமும் விவசாயம் சார்ந்த பொருட்களின் உற்பத்தியும் இருக்கு. இந்தியாவிலேயே கோதுமை அதிகமாக பயிரிடப்படும் மாநிலம் உத்தரப்பிரதேஷ் தான். இம்மாநிலத்தில் சுமார் 96,00,000 ஹெக்டர் நிலப்பரப்பில் கோதுமை பயிரிடப்படுது. இம்மாநிலத்தோட ஒட்டுமொத்த உள்மாநில உற்பத்தியில் விவசாயத்துறை 28% பங்களிப்பு அளிக்குது.
அதாவது 436,000 கோடி அளவுக்கு வேளாண் பொருட்கள் உத்தரப்பிரதேசத்தில் உற்பத்தி செய்யப்படுது. கோதுமை, அரிசி, உருளைக்கிழங்கு, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள், சணல், பருத்தி, மக்காச்சோளம், ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி மற்றும் கோழி இறைச்சி போன்றவை இம்மாநிலத்தின் முக்கிய விவசாய உற்பத்தி பொருட்களாக இருக்கு. நம்மளோட அந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிற இந்தியாவிலேயே அதிக அளவுல விவசாய பொருட்களை உற்பத்தி செய்யும் மாநிலம் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவோட தலைநகரம் மும்பை. இம்மாநிலத்தோட ஒட்டுமொத்த மக்கள் தொகை சுமார் 12.5 கோடிக்கும் அதிகம். நம்ம இந்தியாவிலேயே இரண்டாவது அதிகமாக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் மகாராஷ்டிரா தான். மகாராஷ்டிராவில் விவசாயம் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. தொழில்துறை, சேவைத்துறை மற்றும் விவசாயத்துறை என அனைத்து துறைகளிலுமே இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்காங்க. இம்மாநிலத்தில் மீன்பிடி தொழில் விவசாயத்துறையில் முக்கிய பங்கு வகிக்குது. மகாராஷ்டிராவோட விவசாயத்திற்கான நீர் ஆதாரமாக கிருஷ்ணா, கோதாவரி, நர்மதா மற்றும் தபதி போன்ற நதிகள் முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம இந்தியாவிலேயே முறையான நீர்ப்பாசனத்துடன் அதிக தடுப்பணைகள் உள்ள மாநிலம் மகாராஷ்டிரா தான். இம்மாநிலத்தில் சுமார் 1821 பெரிய தடுப்பணைகள் இருக்கு. மகாராஷ்டிராவோட ஒட்டுமொத்த உள்மாநில உற்பத்தியில விவசாயத்துறை 25% பங்களிப்பு அளிக்குது. அதாவது 765,000 கோடி அளவுக்கு மகாராஷ்டிரா வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. கோதுமை, அரிசி, நிலக்கடலை, சூரியகாந்தி, சோயாபீன்ஸ், முந்திரி, பருப்பு வகைகள், காய்கறிகள், மலர்கள் மற்றும் உயர்தர பழங்கள் போன்றவை மகாராஷ்டிராவின் மிக முக்கிய விவசாய உற்பத்தி பொருட்களாக இருக்கு. எனவே இந்த பதிவில் உள்ள நிறை குறைகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.